வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், வாரிசு திரைப்படம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை முதல் ஷோ இறங்கிருச்சு. இதில் வந்து மக்களின் கருத்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. இந்த வாரிசு திரைப்படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் நிறைந்த படமாக தான் இருக்குது. எல்லா சீனும் விஜய் அவர்கள் தான் மேக்ஸிமம் இருக்காங்க. முழுக்க முழுக்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி சப்ஜெக்டான திரைப்படம் தான். ஃபேமிலியோட இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பொங்கல் ஹாலிடேஸு போய் கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் படத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் சென்டிமெண்ட் சப்ஜெக்டாகவும் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால விஜயின் திரைப்படம் இந்த வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்க்கப்படும் சொல்லி கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரிசு திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாகவே இருக்குன்னு சொல்லி மக்கள் கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரிசு திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வாரிசு திரைப்படத்தை போயிட்டு வந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு திரைப்படத்தை ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவளன்னு பெருசாக எழுத்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் போகலை. முழுக்க முழுக்க வாரிசு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீனாக தான் இருக்குது. மறக்காமல் இந்த படத்தை திரையரங்கில் போய் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.